இதுவரையிலும் நம்முடைய வேலைக்கு தோன்றா துணையாக நின்றானோ ஆண்டவன் அது மாதிரி இன்னும் துயர்ந்து இந்த வேலைகளுக்கு தோன்றா துணையாக நிற்பான். நல்லது எங்கு நடந்தாலும் அதற்கு துணையாக நிற்பது இறைவனுடைய கடமை. இறைவன் நம் மூலமாகத்தான் நல்ல காரியங்களையும் செய்ய விரும்புகின்றான். 1947 வருஷம் சுதந்திரம் அடைந்த மாதத்திலே நாங்கள் எல்லோரும் கூடி ராஜாஜியனிடம் அளித்த 10,000 ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று ஆலோசனை செய்யும் பொழுது டாக்டர் ஏஎல் முதலியார் தி பிளக் கேட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆர் த்ரோன் ஓபன் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். கல்லூரிகளை ஆரம்பிப்பதற்கு உண்டான பல்வேறு நிபந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வாடகை கட்டிடத்திலே கல்லூரி ஆரம்பிக்கலாம் என்று முதல் அறிவிப்பு அவர்கள் ஆகஸ்ட் மாதம் கொடுத்தார்கள். அதை பார்த்தவுடனே நாங்கள் தைரியப்பட்டு நாம் கல்லூரி ஆரம்பித்து விடுவது வாவுசியின் பேராலே மணிமண்டபம் கட்டி அது ஒரு ஒரு லைப்ரரியா தூங்குவதோட கல்லூரி ஆரம்பிப்பது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். டாக்டர் ஏஎல் முதலியாரை போய் பார்த்தேன். முதல்ல அவர் சொன்னார், கல்லூரி ஆரம்பிப்பது என்பது லகுவான காரியம் இல்லையே, யங் மேன் யூ ஆர் கம் ஆல்மோஸ்ட் எம்டி ஹேண்டட், வெறுங்கையோடு வந்திருக்கீங்களே, கல்லூரி ஆரம்பிப்பது என்பது அவ்வளவு லகுவான காரியம் இல்லையே, நீங்களும் லயலா காலேஜில் படித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, இந்த கல்லூரி எவ்வளவு பெரிய கல்லூரியா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான கட்டடங்கள் வசதிகள் அந்த ஏற்பாடு பூராமும் பூரணமாக பின்னணியில் இருந்தால் ஆரம்பத்திற்கு நீங்க வாடகை கட்டத்தில் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னே தவிர நிலையாக நீங்க வாடகை கட்டத்திலேயே ஒரு கல்லூரி வைத்து நடத்தலாம் என்பது அர்த்தம் இல்லையே, எனக்கு அதெல்லாம் விளங்கியிருக்கு, நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருங்க நாங்கள் ஆரம்பிச்சோம், முடியாது, எனக்கு அந்த நம்பிக்கை விட வேண்டும். ஐ எம் நாட் ஃபார் மஷ்ரூம் க்ரோத், எனக்கு அந்த நம்பிக்கை வந்தால் மாத்திரம்தான் நான் உங்களுக்கு இடம் கொடுப்பேன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் பதட்டமான ஆள். உடனே தினமணி எடிட்டோரியில் போய் சிவராமன் அவர்கள், அப்பொழுது நாங்கள் அப்போ தான் விடுதலை அடைஞ்ச நேரம், அதனால் நாங்கள் என்ன எழுதினாலும் தேசம் ஏற்றுக்கொள்ளும், இப்போ ஏற்றுக்கொள்ளாது. சிவராமன் அவர்களை பார்த்து டாக்டர் ஏஎல் முதலியார் பின்வாங்குகிறாரா என்று எடிட்டோரியல் எழுத சொன்னேன். எதுக்காக சொல்றேன்னு கேட்டால் அவருடைய பெரிய மனித தன்மையை விளக்குவதற்காக சொல்லியிருந்தேன். டாக்டர் ஏஎல் முதலியார் பின்வாங்குகிறாரா, கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறார், தூத்துக்குடி வாவுசி கல்லூரிக்கு அனுமதி மறுப்பது ஏன் என்று எடிட்டோரியல் எடிட்டோரியல் என்னுடைய ஆட்டுகள் இல்லை, நானும் நண்பர் சா கணேசன் அவர்களும் சிவராமத்தில் போய் எடிட்டோரியல் எழுத சொன்னோம். அதில் எனக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதானே, அதுக்கு மேலே அந்த எடிட்டோரியல் எழுதினாலும் பள்ளிக்கூடம் வந்துட போகிறது இல்லை. மறு வருடம் இந்த கேம்பஸை நான் அந்த நேரத்தில் தூத்துக்குடியின் டெவலப்மெண்ட் கமிட்டியில் ஒரு அங்கத்தினராக இருந்த காரணத்தினால, இது ஒரு 90 ஏக்கர் கேம்பஸ், 30 ஏக்கரை வாவுசி காலனிக்கும் 60 ஏக்கரை இனிமேல் துவக்கப்படுகிற கல்லூரிக்கும் என்று நான் இதை ஒதுக்கினேன். ஒதுக்கி வைத்து இதில் கட்டடம் கட்டி விடுவது அவர் சொன்ன சேலஞ்சை சேலஞ்சாக ஏற்றுக்கொண்டு 1 வருஷத்தில் கட்டடத்தை முடித்து அடுத்த வருஷம் நாம் அப்ளிகேஷன் வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு பெரிய விரதத்தோடு இந்த கல்லூரி கட்டணத்தை ஆரம்பித்தேன். அந்த வருஷத்திலே பூர்த்தி செய்தேன். அடுத்த வருஷம் அவரிடத்துல போய் கேட்டேன், இது நீங்கள் உங்கள் எடிட்டோரியலில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய எடிட்டோரியலில், தினமணியினுடைய எடிட்டோரியல்னு சொன்னார், சொன்னேன் உங்கள் எடிட்டோரியல் உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம் இருக்கிறதை நான் தெரிந்து கொண்டேன், அவர் சொன்னது ஆத்திரம் இருப்பதை தெரிந்து கொண்டேன், கட்டடம் கட்டி விட்டீர்கள், இனி அந்த கல்லூரி நிலைத்துவிடும், நானே கமிஷனுக்கு வருகிறேன் என்று சொன்னார். அஃபிலியேஷன் கமிஷனுக்கு வைஸ் சான்சலர் வரணுங்கிறது அவசியம் இல்லை, ஹி ஹெட் தி கமிஷன். ஹெட் தி கமிஷனோட மாத்திரம் இல்லை, தி சாய்ஸ் யூ ஆஃப் தி யூனிவர்சிட்டி வர் டேக்கன் இஸ் கமிஷனர். இந்த படங்கள்லாம் இருக்கு, இன்னைக்கு நம்ம நினைவு கூறுவது அதான், இந்த 25 வருஷத்தில் நாம் நினைவு கூற போகிறது, இந்த ஹிஸ்டரி தானே ஞாபகப்படுத்துகிறோம். டாக்டர் மர்ஃபி எனக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்த, லயலா காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தவர், அவர் ஹெட் ஆஃப் தி இங்கிலீஷ் கமிஷன், அப்படி ஒவ்வொரு டிபிஎம் ஹெட் ஆஃப் தி தமிழ் லாங்குவேஜ், இப்படி செலக்ட் பீப்புள் வந்தாங்க. தி என்டையர் தூத்துக்குடி
நம்முடைய தூத்துக்குடி நகர பெருமக்கள் அத்தனை பேரும் வாவுஜி கல்வி கொடுத்துல நம்ம அங்கத்தினதா இல்லையான்னு பார்க்கல, அவ்வளவு பேரும் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒத்துக்கொண்டார். இங்க வந்து பார்த்தார், இந்த கட்டடத்தை முதல் கட்டடம் காந்தியடிகளுடைய படம் அலங்கரிக்கக்கூடிய அந்த முதல் கட்டடத்தை வந்து பார்த்தார். அப்ப இந்த விஞ்ஞான கூடம் அதுதான் விஞ்ஞான கூடமா இருந்தது. அப்புறம் தான் இந்த பக்கம் விஞ்ஞான கூடம் வந்தது. ரூஃப் போடாம இருந்தது. ஏப்ரல் மாதம் அந்த கமிஷன் வந்தது. ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் நமக்கு நரசிம்மாச்சாரி என்பவர் பிசிக்ஸுக்கும், ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் கெமிஸ்ட்ரிக்கும், தோஸ் ஆர் வெல் நோன் ப்ரொஃபஸர்ஸ் ஹூ சர்வ்ட் இன் தி சிட்டி காலேஜஸ், அவர்கள் வந்து நம்முடைய லேபரேட்டரி செட்டப் பண்ணுறதாக ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு அவர்களையும் கொண்டு விட்டேன். யூ ஹவ் செக்யூர்ட் தி சீனியர் மோஸ்ட் பர்சன் அப்படின்னு சொன்னார். இந்த கமிஷனர் எடுத்து லேபரேட்டரி தயாரா இல்லை, பெஞ்சு தயாரா இல்லை, மேஜர் தயாரா இல்லை, சாமான வரலன்னு நான் சொல்ல, லைப்ரரி வரல, இதெல்லாம் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கு அப்படின்னு லஞ்ச் மீட்டிங் வச்சிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரி அரேஞ்ச்மெண்ட் தட் ஹஸ் பீன் மேட் ஹியர், நோ அரேஞ்ச்மெண்ட் மேட் எஸ் எக்ஸெப்ட் பில்டிங், பட் யூ குட் சீ த ஸ்பிரிட் பிஹைண்ட் இட். கட்டடத்தை காட்டின உடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து, 10 மாசத்துல இந்த காரியத்தை நடத்துறவர், இதை சிறப்பாக நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தா அவரை பத்தியே அட்டாக் பண்றதுக்கு காரணமா இருந்தவனே, என்னதெல்லாம் ஏழ்மலையார ஜஸ்டிஸ் பார்ட்டி அது இதுன்னு என்னதெல்லாம் எழுத முடியுமோ, பழிச்சு எழுத முடியுமோ அப்படிலாம் எழுதியிருந்த எடிட்டோரியல மறந்துட்டு இந்த கல்லூரிக்கு உடனடியாக அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தா அவருடைய பெருந்தன்மை எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டுக்கிறோம்.